கோயில் ஒரு சுற்றிட்டு வரலாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தோம், செருப்பு போட்டோம்மா. போ யார பார்த்துன்னு உள்ள நம்ம தெரியுங்க வாங்க, எடுத்தாச்சு எடுத்தாச்சு வாங்க. போங்க போங்க போங்க. இல்ல போட்டால இருந்தா போட்டாவை தான் பாக்கணும். பாத்துங்க, பிரேயர் முடிச்சுட்டு இப்ப வந்துட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயினுக்குறாங்க நண்பர்களே. நாகப்பழம் பாருங்க, வேற லெவல்ல இருக்குது பாருங்க. எங்க போறீங்க, எந்த இடத்துக்கு? இங்கேருந்து ஆரம்பமா? போகிற வழியில் பார்த்தா பஞ்சு மிட்டாய் சுற்றி நிற்கிறார். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் வாங்குறியாமண்ணா? வாங்க வாங்க வாங்க. இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ட அனுபவம் இருக்குதா நண்பர்களே? போதும் விடு, எவ்வளோவா? கிட்டா சோட்டு 20. எல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு 100 ரூபா 150 ரூபாங்க இங்கெல்லாம் வந்து வாங்கணும்னா. இதுதாங்க சிவாஜி நகர் மார்க்கெட்டு. பாருங்க காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, ட்ரெஸ் எல்லாம். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கெல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க போர்டு போட்டுக்கிறாங்க பாருங்க, 100 ரூபாய்க்கெல்லாம் 100 ரூபா 150 ரூபா ட்ராக்கெல்லாம் டிஷர்ட்லாம் வாங்கினா 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குதுங்க, வேறு லெவலில். இங்கே பாருங்க சுடிதார் பீஸ் எல்லாம் 300 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குதுங்க பெங்களூரில். பார்த்தீங்களா எல்லாம் போட்டு போடுறாங்க, 300, 395 பார்த்தீங்களா, இதெல்லாம் 125 ரூபா, வேறு லெவல். நீங்கள் பெங்களூருக்கு என்னைக்குன்னா வந்தீங்கன்னா இங்கே சிவாஜி வந்து ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், பஜாரில் நல்ல கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், சூப்பராக. அதை நல்லா தெரிஞ்சவங்க கூட வந்து வாங்குங்க. தெரியாமல் வந்தீங்கன்னா தலையில் துண்டு தான் பாருங்கள், 30 ரூபாய்க்குலாம் கிடைக்கு பாருங்கள். சின்ன பசங்களுக்கு ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து அந்தோனியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா இன்ஃபன்ட் ஜீசஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு சிவாஜி நகர் ஆரோக்கிய மாதா கோயில், அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃப்லாம் உள்ளே போய் வேண்ட போயிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்கிறதுனால இப்போ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மூணு கோயில் பார்த்துருக்கோம், 3 சர்ச்சு சுற்றி பார்த்துருக்குறோம். கண்ணில் ஒத்திக்க. ஆ ஓகே வாங்க. அப்படியே நில்லு, அங்கேயே நில்லு, என்ன வேண்டிக்கினேன்?
என்ன ப்ரே பண்ணிட்டு வந்த? எல்லாருக்காகவும் வேண்டிக்கினியா? வெரி குட். செல்ஃபிஷ் ஆயிடுவோமா? ஆமாம், கரெக்ட். ஆமாம், எல்லாருமே நல்லா இருக்கணும். கரெக்ட், எல்லாருமே நல்லா இருக்கணும். கடவுளே, ஆராதனை இடத்துக்கு போயின்னு உள்ள மொபைல் ஃபோன்லாம் அலோடு கிடையாதுங்க. இங்கே வெளியோடு நிற்க வச்சிட்றேன் பாருங்கள். எங்கள் அம்மாலாம் போயின்னு பாருங்கள். எங்கள் அம்மா உள்ளே போகிறாங்க, இதுக்கப்புறம் எடுக்க முடியாதுங்க. ஏம்மா எங்க வர்ற? உட்காந்துக்கிற? ஆ, ஹலோ, உட்காருங்க. ஓகே நண்பர்களே, சர்ச்செல்லாம் போயிட்டு நம்மளும் ஒரு மூணு சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்தோனியார் கோயிலில் வந்துட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து